கிடைச்சிருச்சா தம்பி? கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு தூங்கலாம் கரெக்ட் பண்ணல, ரெண்டு வருஷம் ஆச்சு. அது பிப்ரவரி போட்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். 2020 எப்படி போயிட்டு இருக்கு? எக்ஸாம் எழுதுறது அப்படிதான் போகுது. போன் காலில் எடுத்துட்டு வந்தேன், போனை அதுவும் ரிப்பேர் இப்போ மொத்தமாக போயிடுச்சு. ஒரு மாசம் ஆச்சுன்னா ஏதாச்சும் நடக்குன்னு இருக்காயா? எதுவுமே ஆக. மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங், 2020 ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆக போகுது. 2020 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு இருக்கா, இல்லை 2019 விட ரொம்ப மோசமாக வச்சு செஞ்சிட்டு இருக்கா, எப்படி இருக்கு? 2019 2020 தான் நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்கு. அது என்ன இதுன்னு தெரியல. வருஷம் ஆக ஆக ரொம்ப நம்மளை நம்மளுக்கு பட்டு பட்டு திருந்துரும். மோசமா போகுது. ரொம்ப ரொம்ப அடி வாங்கிருக்கீங்க போல. ரொம்ப அடி வாங்கி. என்ன அடி, என்ன சம்பவம்? போங்கண்ணா, பிடிக்கவே இல்லை, லைஃபே பிடிக்கல. எனக்கு ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு 2020. அண்ணான்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. எனக்கா எதுக்குண்ணா, இப்ப மார்கழி மாசம் வந்துருக்குல்ல, சோ வந்துட்டு சில்லுன்னு இருக்கும். மார்னிங் ஷிஃப்ட் பசங்க எப்படி வந்து சில் சில் தண்ணியில வந்துட்டு குளிச்சுட்டு வர சொல்றாங்க. காலைல குளிச்சுட்டு நான் தானே போறேன் சொல்றேன். நானு ட்ரோல்லாம் பண்ணி போடுவீங்க. 2019 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லிஸ்ட்லாம் கம்மி ஆகிட்டே போறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அன்பு ஒன்றுதான். நானா தேசம் ஜாலியா போகுது. சொல்லு சொல்லுங்க தம்பி, என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? லவ்வர் கிடைச்சிருச்சா தம்பி? கிடைச்சிருச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 2 இயர்ஸ். எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா போகுது. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டூர் போறீங்களா? இல்ல. ஏன் அவங்க வரலையா? அவ வேற ஸ்கூல். அப்புறம் எப்படி மீட் பண்றது? அதெல்லாம் வீட்டு பக்கத்துல கரா. அப்ப வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. தம்பி ப்ளூ சட்டை மாறன் தெரியுமா உனக்கு? யாருனா அது? இல்ல, அவர் யூடியூப்ல வந்து பெரிய செலிபிரிட்டி பா. அவரை போய் பாரு. உன்னை பார்த்தா அவரை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்புறம் டூர்லாம் முடிச்சுட்டு 2019 எப்படி போச்சு உனக்கு? ஆனால் கமிட் ஆகி 2 மாதம் 2 வருஷம் ஆச்சு. இல்லை 2 வருஷம் ஆச்சு. எப்படி போயிட்டுருக்கு உனக்கு லைஃப்? ஜாலியாக போகுது. நீ இப்போ உனக்கு என்ன என்ன படிக்கிற? நீ 8th. இப்போ இந்த எக்ஸாம்லாம் வைக்கிறாங்களாமே தெரியுமா, பப்ளிக் எக்ஸாம்லாம், அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? என்ன நினைக்கிற? ஃப்ரீயாக விட்டால் பாஸ் ஆகலாம், ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்து படித்தா ஃபெயில் தான். இதுல வேற லவ் பண்ணிட்டு இருக்கியாடா, டைம்ல கிடைக்கிற உங்களுக்கு நல்லா கரெக்டா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எங்க மீட் பண்ண? பார்க்ல. பார்க்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்க்க. என்ன கிஃப்ட் பண்ண ஃபர்ஸ்ட்? ஸ்டெரிங். சரி, லவ்னா என்னடா, என்ன பண்ணீங்க அப்படி? சத்தியமா நான் சிங்கிள்டா, கத்துக்கறேன்டா சொல்றா. என்ன வரா கேட்டீங்க? அடே ஓடுறே. சொல்லு சொல்லு bro. இது மல்லா பண்ண முடியாது bro. சரி bro, நான் பிஜி செகண்ட் இயர் படிக்கிறேன் ப்ரோ. வயசு 22. சத்தியமாக சிங்கிள் தான். அவனும் சிங்கிள். எப்படி ப்ரோ 8th படிக்கிறீங்க ப்ரோ? வாலண்டியர் வேறு. சொல்லுங்கள் ப்ரோ, டிப்ஸுக்கு மட்டும் கொடுங்க ப்ரோ சிங்கிள்ஸுக்கு. நீங்கள் வேறு 2K கிட்ஸ், நாங்கள் 90s கிட்ஸ். ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். டிப்ஸா? இல்லை எப்படி நீங்கள் வந்து அப்படிங்கிறது கூட எப்படி கரெக்ட் பண்ணீங்க? அப்படின்றதுக்குலாம் கரெக்ட் பண்ணல, 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு
ஓ அதுக்கு அப்போ எத்தனை வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 4 வருஷமா போயிருந்து. ஒன் சைடாக 2 வருஷம், டபுள் சைடாக 2 வருஷம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பண்ண போறீங்க? அது பார்க்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருப்பீங்கல்ல? அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தோணலை. வரட்டும். அவுட்டிங்களா எங்கேயாவது? அப்படிலாம் இல்லை. என்ன ப்ரோ 2 வருஷம் ஆச்சு, ஏதாச்சும் சர்ப்ரைஸ்? பார்க்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ப்ரோ. இன்னும் டே இருக்கு ப்ரோ. 2019 ஒரு கோல் இல்லாமல் இருந்துச்சு, பட் 2020 ரொம்பவே வச்சு செய்யுது. பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒன் குட் திங் இன் டிசம்பர். ஸோ அந்த எண்டுக்காக வெயிட் பண்ணுறேன், அதுக்காக இப்போ கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ செய்யுது நல்லாவே. ஒரு பிளானோட தான் போயிட்டுருக்கு, ஆனால் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரில, பார்ப்போம். அவர் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் இது பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சத பெஸ்ட்டா ஏதாவது பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு பிடிக்கும். அதை விட்டு அந்த டேவை வேஸ்ட். 2020 உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? மோசமா போயிட்டு இருக்கு ப்ரோ. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பயங்கரமா செய்யு மட்டும் தெரியுது. இதை விட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து ஏதாச்சும் எல்றையிலேயே கொத்துக்கிட்டு இருக்குது. ஒன்று கூட எதை எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு லேக் ஆகுது, இல்லை ஏதாச்சும் குத்துறாவே ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. சத்ரத்தில் நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ ரொம்ப மோசமான சம்பவம் நடந்திருக்கு போல். என்ன ஆச்சு? எல்லாமே மோசமாகதான் ப்ரோ போகுது. எக்ஸாம் எழுதுதான் அப்படி தான் போகுது. ஃபோன் காலில் எடுத்துகிட்டு வந்தேன், ஃபோனை அதுவும் ரிப்பேர் இப்போ மொத்தமாக போயிடுச்சு. நிம்மதியாக எதுவும் இல்லை ப்ரோ. அதுவும் சரி, வேலண்டைன்ஸ் டே வேறு அடுத்த மாதம் இன்னும் 14 தேதி வருது. அன்றைக்கி வந்து இது ஓப்பன் டே வச்சுருக்காங்க காலேஜில். நம்ம சிங்கிளாக தான் இருக்கோம், சரி கமிட் ஆகலான்ட்டு அன்றைக்கி ஏதாச்சும் வெளில போனாச்சும் மாட்டோம். அதுவும் இப்போ ஒன்றும் இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இன்னும் சொல்கிறது இல்லை ப்ரோ, மோசமாக போயிட்டுருக்கு. கவலைப்படாதீங்க ப்ரோ, நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட எதிர்காலம் நல்லபடியாக அமையும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டேயில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மணமகள் அமைவாங்க. வாய்ப்பு இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. எதுவுமே நடக்கலை. என்ன ப்ரோ, 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆச்சுன்னா ஏதாச்சும் நடக்குன்னு இருக்காயா? எதுவுமே ஆகலையா? போதுமாயா ப்ரோ? நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவும் நடக்கலை.